பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகை ரைசா சமீபத்தில் முகவீக்கத்துடன் ஒரு படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். மேலதிக விஷயங்களை தெரிந்து கொள்ள வாங்க காணொலியை பார்க்கலாம். அதற்கு முதல் எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அழகியல் மருத்துவர் பைரவியின் தவறான சிகிச்சையால் தன்னுடைய முகம் வீங்கிவிட்டதாகவும் இதற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் எடுத்தர வேண்டும் என்றும் பிக் பாஸ் பிரபலம் நடிகர் ரைசா அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில தற்போது ரைசா அனுப்பிய வக்கீல் நோட்டீஸுக்கு மருத்துவர் பைரவி பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளாராம். அந்த நோட்டீஸ்ல எனது சிகிச்சை குறித்து நடிகர் ரைசா அவதூறு பரப்பி வருகிறார். அவர் 3 நாட்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் ரைசா தனது நட்பெயரை கடுக்க முயற்சிப்பதாக மருத்துவர் பைரவி குற்றம் சாட்டி உள்ளாராம். இதையடுத்து நடிகர் ரைசா அவரிடம் மன்னிப்பு கேட்பாரா அல்லது மான நஷ்ட வழக்கை சந்திப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்கள்.